நினைக்கிறேன். இந்த தடவை வரும்போது கொஞ்சம் சுத்தமாக முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் என்னை விட நல்லா தெரியும் கரைக்கால் அம்மையார் பற்றி ரொம்ப கருத்துக்கள் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு பெரிய புலார் புராணத்திலேருந்து இந்த செமினார் வரைக்கும் பல கலைப்பிலே அவரை பற்றி ஆராய்ச்சி நடந்துட்டே இருக்கு. பெண்ணியம், சமயம், தத்துவம், இலக்கியம், இலக்கணம், இசை இந்த தலைப்புல எல்லாம் நிறைய ஆராய்ச்சி நடந்துட்டே இருக்கு. அந்த கான்டெக்ஸ்ட்ல நான் அதை பத்தி எது பேசினாலும் உங்களுக்கு புதுசா இருக்காது, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும். அதனால நான் கொஞ்சம் பர்சனலா பேசலாம்னு நினைக்கிறேன். பெங்களூர்ல ஒரு டிகிரி காலேஜ்ல நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேலை பார்க்கிறேன். சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்ல ஒன்று இந்திய லிட்ரேச்சர், அதுல பக்தி ஒரு மாடியூல். அந்த பக்தி பேப்பர் கிளாஸ் ரூம்ல செய்யும்போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது தொடங்கும் போதே பசங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு கடவுள் பக்தி இல்லை, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இந்த பக்தி எப்படி நாங்க எப்படி இந்த பக்தி மாடியூல் அதுல என்கேஜ் பண்ண, அந்த மாதிரி குவெஸ்டன்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாடியூல் ஷுரு பண்ணும்போது ஒரு அறிமுக நோட், இன்ட்ரடக்டரி நோட்ல இருந்து ஷுரு பண்ணும். அதுல பக்தி என்னது, அது எப்படி வந்தது, அப்புறம் அது தமிழகத்துல அது வேறு வேறு அந்த பக்தி மூமெண்டோட வேறு தமிழகத்துல இருந்தது, அது எப்படி அந்த சங்க கால கவிதையில இருக்கிற மோட்டிவ்ஸ், அந்த லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்றது, அது எல்லாமே இப்படி ஷிஃப்ட் ஆகி பக்தி இலக்கியத்துல அது வருது. அந்த மாதிரி சொல்லிட்டு ஆழ்வார், நாயன்மார் அவங்கள பத்தி பேசுவோம். அதுல நம்ம ஆழ்வார் கொஞ்சம் டீட்டெயிலா செய்வோம். ஏன்னா ஏ.கே. ராமானுஜத்தோட நல்ல அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் மீரா ஆண்டாள், மகாதேவி அக்கா, பசவண்ணன், அந்த மாதிரி கபீர் அவங்களோட கவிதைகளை கொஞ்சம் படிச்சு டிஸ்கஸ் பண்ணி அப்படியே அது கூடவே மூணு நாள் பக்தி போய்ஸ், பக்தி சேனிஸோட லைஃப் ஹிஸ்டரி கூட பார்ப்போம். அதுல கரைக்கால் அம்மையார் ஒருவர், கரைக்கால் அம்மையாரோட அந்த குடும்ப வாழ்க்கையில இருந்து அவங்க எப்படி அந்த நாகரிகத்தின் எல்லையை தாண்டி அவங்க சுடுகாட்டுக்கு போய் அங்கே தனியா இருந்து அவங்க அந்த கவிதைகள் அவங்களோட பதிக அந்தாதி அந்த பதிகம் அதெல்லாம் அவங்க சுடுகாட்டுல தனியா இருந்து அவங்க எப்படி செஞ்சாங்க, அந்த மாதிரி டிஸ்கஷனோட அதை நிறுத்திடும். அவங்களோட கவிதை வழக்கமா கிளாஸ்ல அவங்களோட கவிதை நான் எடுத்துட்டு போனதில்லை. ஏன்னா எனக்கு ஒரு டவுட், அவங்க பசங்க எப்படி அதை ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க லைஃப் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும், பசங்க அதை பேசும்போது அவங்க எப்படி அந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கிற அந்த மொழி சின்னதாக அது எல்லாமே அவங்க சுடுகாட்டுக்கு போய் போனா கூட அவங்க அங்கே ஒரு குடும்பம் செய்யறாங்கல்ல, அந்த பேய்கள், அங்கே இருக்கிற மரங்கள், செடிகள், பறவை, சிவனான கூட ரொம்ப ஒரே உருவத்துல இருக்கு. அவங்களோட கவிதையில ஒரு மாதிரி இருக்காங்க, பல கவிதையிலும் சிவன் பல ரூபத்துல வரும். அதே மாதிரி அந்த பேய் அச்சுல பேய், பெரிய பேய், உட்கார்ந்து பேய், பசித்த பேய், அது மாதிரி அவர் அங்கே ஒரு குடும்பத்தை உருவாக்குறாரு. அதெல்லாம் பசங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக கிளாஸ்
எல்லாருக்கும் தெரியும். குளிவாய்
பயிற்று பங்கி சிவந்த இரு பற்கள் நீண்ட பரத்துயர் நீ கடந்தார் ஓர் பெண் பெய். அவர் பெண் பெய் தான் சொல்றாங்க. அவர் அந்த பெண் உடல் பெண் உடம்பு வேண்டாம் எக்காலம் சொல்லதில்லை. அவருக்கு அந்த பெண் உடல் பெண் உடம்பு அது கடைசி வரைக்கும் பெண்ணாகவே தான் இருந்தாங்க. அது எனக்கு பெருமையா இருக்கு. கொஞ்சம் பலமாகவும் இருக்கு. ஏன்னா நம்ம பெண்மை